Hi, hello and welcome to Sakthi Infotech YouTube channel. Photoshop lesson number 5. In the lesson, நாம் பார்க்கப் போகிறது என்னன்னா, what is image? Image அப்படினா என்ன? Photoshop என்ற software அந்த image எப்படி புரிஞ்சிக்குது? இப்போ நாம கண்ணால பார்க்குறோம் அப்படினா, ஒரு object தான் ஞாபகம் வச்சுக்கும். இது வந்து ஒரு car, ஒரு bike, இது வந்து ஒரு actress அப்படின்ற மாதிரி தான் நாம என்ன பண்ணுவோம்? நம்ம கண்ணால பார்த்து அதை புரிஞ்சிக்கும். சேம் அதே மாதிரி தான் கலர்ஸுமே, இது வந்து ரெட்டு பிளாக்கு க்ரீன் அப்படின்ற மாதிரி. ஒரு ஃபோட்டோஷாப் அப்படின்ற சாஃப்ட்வேர், ஃபோட்டோஷாப் மட்டும் இல்லை பெரும்பாலான சாஃப்ட்வேர் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பிக்சல் பேஸ்டு இமேஜ் எடிட்டிங் சாஃப்ட்வேர் தான் இருக்கும். பிக்சல் அப்படின்னா ஒரு ஃபோட்டோவில் நம்பர் ஆஃப் புள்ளிகள் எத்தனை இருக்குது அதை பொறுத்து, அந்தந்த புள்ளிகள் என்னென்ன மாதிரியான கலரில் மேட்ச் ஆகிருக்குன்றதை பொறுத்து என்னாகுன்னா ஒரு இமேஜ் நமக்கு கிடைக்கும். ஃபோட்டோஷாப் அப்படின்றது பிக்சல் பேஸ்டு இமேஜ். அப்போது ஒரு இமேஜ்னா என்ன, அதுக்குள்ளே இருக்கிற பிக்சல்னால் என்ன, அந்த பிக்சலுக்கு என்னென்ன மாதிரியான கலர்ஸ்லாம் இருக்குது, எப்படி இருந்தால் அந்த இமேஜ் எப்படி வரும், ஓகேங்களா? அந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிடுச்சுன்னா ஃபோட்டோஷாப்குள்ளே இருக்கிற டூல்ஸை யூஸ் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக புரியும். அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா பெயிண்ட்ன்ற அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கிறேன். மேபி உங்களுக்கு தெரியலாம், தெரியலனாலும் பிரச்சனை இல்லை. ஜஸ்ட் ஒரு சாஃப்ட்வேர் இமேஜை எப்படி புரிஞ்சிக்குது அவ்வளோதான், அதை மட்டும் நம்ம பார்த்துட்டாலே போதும். உங்களுக்கு அந்த பிக்சல்னால் என்ன, நம்பர் ஆஃப் பிக்சல்ஸ் ஒன்றா சேர்ந்து ஒரு இமேஜ் எப்படி கொடுக்குதுன்றது தெரிஞ்சிடும். நான் என்ன பண்ணுறேன், ஃபைலு ஓப்பன், டெஸ்க்டாப்பில் ஆல்ரெடி ஓப்பன் பண்ண இல்லைங்களா, பென்குயின்ஸ் அப்படின்றது அந்த பிக்சரை உள்ளே கொண்டு வந்துடுறேன். ரைட், இந்த இடத்துல இந்த பிக்சர் கலர் இப்படி தெரியுதுன்னா அதுக்கு முக்கியமான காரணமே நம்பர் ஆஃப் புள்ளிகள். வலது பக்கமாக இருந்து இடது பக்கமாக 1024 புள்ளி, மேலேருந்து கீழே 768 புள்ளி. பிஎக்ஸ் அப்படின்னா பிக்சல், பிக்சல் அப்படின்னா தமிழில் புள்ளிகள் அப்படின்றத மட்டும் ஞாபகம் வச்சுங்க. ரைட், இப்போ இந்த இமேஜ் இங்கே இருக்குன்னா எத்தனை புள்ளிகள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக கேல்குலேட்டர் ஓப்பன் பண்ணுறேனே, 1024 இன்ட்டு 768, 1, 10, 100, 1000, 10,000,000, 786,432 புள்ளிகள், ஓகேங்களா? அத்தனை கலர் டாட்ஸ், ஒவ்வொரு டாட்டுக்குமே ஒவ்வொரு மாதிரியான கலர் இருக்கும். அப்போ நம்பர் ஆஃப் கலர் டாட்ஸ் டோட்டலாக எவ்வளோ இருக்குது, 786,432 கலர் டாட்ஸ் இந்த இமேஜ்குள்ளே இருக்குதுன்னு அர்த்தம். அதை வச்சுக்கிட்டு தான் என்ன ஆகுது, நமக்கு இமேஜ் இங்கே டிஸ்பிளே ஆகுது, ஓகேங்களா? இது புரிஞ்சுக்கிறது கஷ்டமாக இருக்கும், கொஞ்சம் ஜூம் பண்ணி காமிக்கிறேன்னு. அப்போது இங்கே இருக்கிற அந்த கலர் பாருங்கள், டாப்பில் இருக்கிற கலர் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரியான கலரில் இருக்கும். நான் என்ன பண்ணுறேன்னா இப்போதைக்கு பென்சில் எடுத்துக்கிட்டு ஒயிட் கலர் ஃபில் பண்ணிக்கிட்டு இந்த மொதல் புள்ளி மட்டும் என்ன பண்ணுறேன்னா வெள்ளை கலர் தெரிதுங்களா? அப்போ அது ஒரு புள்ளி, பக்கத்தில் இது ஒரு புள்ளி, அதுக்கு கீழே இந்த மாதிரி என்னாகும், நம்பர் ஆஃப் டாட்டட் லைன்ஸ். அப்போது ஒவ்வொரு டாட்டட் லைன்ஸ்லேயும் ஒவ்வொரு மாதிரியான கலர் இருக்கும். இந்த மாதிரியான கலர் லைனாக எத்தனை இருக்குது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, 1, 2, 3, 4, 5, 6 இந்த மாதிரி லைனாக நீங்கள் எண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா இந்த இமேஜில் மொத்தமாக 1024 புள்ளிகள் இருக்கும். அப்போ கவனித்து பாருங்கள், ஒவ்வொரு புள்ளியுமே எப்படி இருக்கும், ஒவ்வொரு மாதிரியான கலர் காம்பினேஷனில் ஒன்றா சேர்ந்துருக்கு. அதே மாதிரி மேலேருந்து கீழே பார்த்தீங்கன்னா கூட என்னாகும், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரியான கலர் காம்பினேஷனில் இருக்கும். அப்போ மேலேருந்து கீழே எத்தனை புள்ளி இருக்குது, 768 புள்ளிகள். இப்போ புரியுதுங்களா உங்களுக்கு? இப்படி தான் இமேஜ் எடிட்டிங் சாஃப்ட்வேர் பார்க்கும், குறிப்பாக பிக்சல் பேஸ்டு இமேஜ். இதை நான் என்ன பண்ணுறேன், ஜூம் அவுட் பண்ணி நார்மல். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும், ஒரு ஃபோட்டோ மாதிரி தான் இருக்கும், ஜூம் பண்ணால் தான் அதோடய பிக்சல் ரேஞ்ச் நமக்கு தெரியும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த நம்பர் ஆஃப் பிக்சல்ஸை குறைக்கிறேன். அதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரீசைஸ் அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு ஹரிசாண்டலாக ஒரு 20% நிறையவே குறைக்கிறேன், ஓகேங்களா? ஆல்ரெடி இருந்த பிக்சல் பார்த்தீங்கன்னா வேறு, இப்போ இருக்கிற பிக்சல் பாருங்கள், உங்களுக்கு நல்லாவே அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். அப்போது லெஃப்ட் டு ரைட் எவ்வளோ இருக்குது, வெறும் 205, மேலேருந்து கீழே 184 பிக்சல். பிக்சல் குறைஞ்சவன என்ன ஆகுது, இமேஜோட கிளாரிட்டி குறைஞ்ச மாதிரி இருக்குங்களா? இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா திரும்பவும் ரீசைஸ் பண்ணுறேன், திரும்பவும் ஒரு 20. இப்போ கவனிச்சு பாருங்கள், இன்னுமே என்னாச்சு நமக்கு,
இமேஜோட குவாலிட்டி சுத்தமாக குறைஞ்சி போச்சு. என்ன காரணம்? 41 பிக்சலுக்கு 31 பிக்சல். அப்போ நம்பர் ஆஃப் பிக்சல்ஸ் இன்க்ரீஸ் ஆக இமேஜோட கிளாரிட்டி அதிகமாக இருக்கும். அதே மாதிரி அதோட சேவ் ஆகிற இடத்தோட அளவும் அதிகமாக தேவைப்படும். ஓகேங்களா? அப்போ இந்த இமேஜ் பொறுத்த வரைக்கும் 3 பென்குயின் இருக்குதுன்றது நமக்கு தெரியும். ஆனால் இமேஜ் இதை எப்படி பார்க்குது ஃபோட்டோஷாப் அப்படின்னா, முதல்ல இருக்கிற பிக்சல் இந்த கலர், ரெண்டாவது இருக்கிற பிக்சல் இந்த கலர், மூணாவது இருக்கிற பிக்சல் இந்த கலர் அப்படின்ற அந்த காம்பினேஷன். இப்போ இந்த ஒவ்வொரு பிக்சலுக்குள்ளேயுமே 3 கலர் ஒன்றா சேர்ந்துருக்கும், ரெட்டு க்ரீன் ப்ளூ. அப்போ நம்ம எந்த ஒரு கலரை பார்த்தாலுமே ஆர்ஜிபின்ற இந்த 3 பிரைமரி கலர் மிக்ஸ் ஆகி என்ன கலர் வருமோ அந்த கலர் தான் நமக்கு இங்கே டிஸ்பிளே ஆகுது. நான் சொன்னது ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான விஷயம். நாம் எப்படி ஒரு ஃபோட்டோவை பார்க்குறோம் அப்படின்றது வேறு, சாஃப்ட்வேர் ஒரு ஃபோட்டோவை எப்படி பார்க்குது அப்படின்றது வேறு. அப்போ அந்த சாஃப்ட்வேர் எப்படி புரிஞ்சுக்குதுன்றதை நாம் புரிஞ்சுக்கிட்டோம்னா டூல்ஸை அப்ளை பண்ணும்போது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்போ நம்ம என்ன நினைக்கிறோமோ அது கரெக்டாக நடக்கும். இல்லைன்னு சொன்னோம்னா நீங்கள் ஏதோ ஒன்று கிளிக் பண்ணி அந்த டூலை யூஸ் பண்ணுவீங்க, அது பார்த்தா வேறு மாதிரியான ஆக்ஷன்ஸ் நடக்கும். ரைட். இப்போ சிம்பிளாக சொல்லிட்டுருந்தேன் உங்களுக்கு, எந்த ஒரு ஃபோட்டோவாக எடுத்தாலுமே கூட அது வந்து பிக்சல் பேஸ்டு தான் இருக்கும். நீங்கள் மானிட்டர் ஸ்க்ரீனாக இருக்கட்டும், இல்லை மொபைல் எடுக்கிற பிக்சராக இருக்கட்டும், இல்லை கேமராவில் எடுக்கிற பிக்சராக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, எல்லாமே எப்படி இருக்குன்னா பிக்சல் பேஸ்டு இமேஜாக தான் அதில் ஸ்டோர் ஆகும். முன்னெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மெகா பிக்சல் அதிகமாக இருக்கிற, அதாவது மெகா பிக்சல் கம்மியாக இருக்கும். இப்போ 1.3 மெகா பிக்சல் இருக்கிற ஒரு ஃபோனில் கேமராவில் எடுக்கிற ஃபோட்டோவுக்கும் இப்போ இருக்கிற 25 மெகா பிக்சல் கேமராவில் எடுக்கிற ஒரு ஃபோட்டோவுக்கு இருக்கிற வித்தியாசம் நல்லா உங்களால் பார்க்க முடியும். அந்த கலர் ரேஷியோவாகட்டும், அந்த கிளாரிட்டி ஆகட்டும், ஜூம் பண்ணோட எப்படி இருக்கும், ரொம்ப கிளியராக இருக்கும். அப்போது நம்பர் ஆஃப் பிக்சல்ஸ் இன்க்ரீஸ் ஆனால் தான் கிளாரிட்டி அதிகமாகும். அதே மாதிரி சைஸும் ரொம்ப அதிகமாகும். இப்போது லோயர் ரெசல்யூஷன் வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்திங்கன்னா சைஸ் கம்மியாக இருக்கும். இதுவே ஹையர் ரெசல்யூஷன் ஹெச்டி ஃபோட்டோலாம் எடுத்திங்க அப்படின்னா ஒரே ஃபோட்டோவே 25 MB 30 MB வரைக்கும் தேவைப்படும். இப்போ நார்மலாக ஒரு ஃபோட்டோ ஒரு பாட்டை நாம் மெமரி கார்டில் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா 5 லிருந்து 6 MBக்குள்ளே இருந்தால் போதும். ஆனால் ஒரே ஒரு ஃபோட்டோவை நீங்கள் சேவ் பண்ணணும் அப்படின்னா கூட என்ன ஆகும், ஹெச்டியில் எடுத்தோம்னா 25 MB 30 MB வரைக்கும் தேவைப்படும். அப்போ ஃபோட்டோஷாப் என்ன பண்ணுது, இப்படி தான் பார்க்குது, நம்பர் ஆஃப் பிக்சல்ஸ். ஓகேங்களா? இதை மட்டும் புரிஞ்சுங்க, புரியலனாலும் பிரச்சனை இல்லை. அடுத்தடுத்து கான்செப்டுக்குள்ளே போகும்போது அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது ஒவ்வொரு டூலுமே அப்படின்றது லைன் பை லைனாக பார்க்கலாம். தேங்க்யூ.